ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இது வந்து நவராத்திரி பத்தின ஒரு வீடியோ. ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸ் யூடியூப்ல பார்க்கலாம், இதுக்கு மேலே வரும். நவராத்திரி கொலு எப்படி வைக்கிறது, நவராத்திரிக்கு எப்படி பொம்மைகளை அடுக்கணும், அப்படியெல்லாம் வரும். ஸோ நான் அதை பற்றி பேச போகிறது இல்லை, ஏன்னா இதில் நிறைய வீடியோ பார்த்து நிறைய கன்ஃபியூஷன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ கொலு வைக்கிறது, கொலு வைக்காமல் இருக்கிறது, இது ரெண்டத்துக்கும் அப்பால் பட்டு ஒரு நவராத்திரி இந்த 9 நாட்களுக்கும் என்ன சிறப்பு, நம்ம என்ன செய்ய வேண்டும், நவராத்திரியில் கொலு வைக்காமையே எப்படி பூஜை பண்ணலாம், இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நவராத்திரி அப்படின்னு சொல்லும்பொழுது 9 ராத்திரிகளும் இது வந்து முழுக்க முழுக்க தேவிக்கு உகந்த நாட்கள். ஸோ ஒரு பெண் வந்து மகிஷாசுர மர்தினி அப்படிங்கிற ஒரு அவதாரம் எடுத்தது சக்தி வந்து அவள் வந்து ஹெல்ப் கேட்குறா. யாரு சக்தி, யார்கிட்ட, லக்ஷ்மிகிட்டயும் சரஸ்வதிகிட்டயும். ஏன்னா தனியாக இருந்து அந்த மகிஷன் அப்படிங்கிற அரக்கனை வந்து வதம் பண்ண முடியாது. ஸோ நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, மகிஷாசுர மர்தினி அப்படின்னாலே துர்கை வந்து எருமை தலைக்கு மேலே தான் நிற்பாங்க. ஸோ அந்த எருமை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வரமுனி அப்படின்னு ஒரு இருந்தார். மகா கர்வம், அதாவது தபஸ்ல அவர மாதிரி ஒரு இதுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொதுவாக எப்பவுமே வந்து நமக்கு வந்து ஒரு எப்போ கர்வம் வரும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வித்தை நிறைய தெரியும், வென் யூ ஆர் வெரி நாலேஜபிள், நமக்கு அந்த ஈகோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். ஸோ இந்த வரமுனி என்ன பண்ணார், தன்னுடைய அந்த அகந்தை, அந்த தன்னுடைய ஈகோ எல்லாத்தையுமே வந்து அகஸ்தியர் போல அந்த மாமுனிகள்கிட்ட எல்லாம் காண்பித்தார். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, என்ன பண்ணுவாராம் அவரு, எருமையான அந்த உருவத்தை எடுத்துக்கு வரான். எருமை அப்படின்னாலே மகிஷன்னு பேர் எருமைக்கு சமஸ்கிருதத்தில். ஸோ அந்த மகிஷ உருவை எடுத்து அவங்களை ஏமாத்துறது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அவருக்கு சாபம் விட்டாங்க, நீ மகிஷனா போ அப்படின்ட்டு. ஸோ அந்த மகிஷனை வதம் பண்ணது தான் நம்மளுடைய துர்கை. ஸோ மகிஷாசுர மர்தினி அப்படிங்கிறது அதனால தான் மகிஷனோட கதை இது. அப்போ இந்த 9 நாட்கள் மகிஷனுக்கும் துர்கைக்கும் சண்டை அம்பாளுக்கும். அப்போ அவள் என்ன மாதிரியான எனர்ஜி, என்ன மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் எல்லாம் தனக்கு தேவை இல்லையா, எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் அந்த மகிஷனை வந்து வதம் பண்ணான். இதுதான் நவராத்திரியினுடைய கதை. அப்போ இந்த ஒவ்வொரு நாளும், இப்போ முதல் நாள் வந்து நம்ம துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த வரிசையில தான் நம்ம பூஜை பண்றோம். ஸோ முதல் 3 நாட்களும் நம்ம வந்து அம்பாளுக்கு. இப்போ நான் வந்து என் வீட்டு பூஜை ரூம்ல எனக்கு வந்து கொலுவெல்லாம் வைக்க முடியாது, நான் வந்து டெய்லி எப்படி பூஜை பண்றது அப்படின்னு அந்த மாதிரியான லேடிஸுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி 3 பேரையுமே ஃபோட்டோ கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. ஸோ இந்த நவராத்திரியில வந்து குத்து விளக்கு எல்லார் வீட்லேயுமே இருக்கும், யார் வீட்லேயுமே குத்து விளக்கு இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. ஸோ குத்து விளக்கை வந்து என்ன பண்ணிடுங்க, மகாலி அமாவாசை அக்டோபர் 6 குத்து விளக்குக்கு வந்து அழகாக ஒரு உங்கள் வீட்டில் பிளவுஸ் பிட் இருந்துச்சுன்னா அந்த பிளவுஸ் பிட்டை நல்லா ப்ளீட் பண்ணிட்டு அந்த விளக்கோட முகத்துக்கு கீழே கழுத்து பகுதி அந்த தண்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு உருட்டையாக ஒரு கட்டை, உங்கள் வீட்டில் மத்தெல்லாம் இருக்கும் இல்லையா, கடையிற மத்து, அந்த மாதிரி மத்துக்கான அந்த கட்டையை கூட வச்சு நீங்கள் நல்லா அதோட சேர்த்து கட்டிடுங்க. ஸோ இந்த ப்ளீட் வச்சு அதை வச்சு இப்படி கட்டிட்டீங்கன்னா நல்லா பாவாடை மாதிரி இருக்கும். அந்த பிளவுஸ் பிட் வந்து ஃபுல்லாகவே அந்த தண்டு பகுதி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா முகம் உடல் பாதம் இது அம்பாள். இதை வந்து நீங்கள் டெய்லி ஒரு குங்குமம் வச்சு, மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு சுவாமிக்கு நீங்கள் முதல் 3 நாட்கள் அதை அம்பாளாக பாவிக்கிறது அந்த அம்மனை. ஸோ பொதுவாக வந்து இதில் வந்து நீங்கள் கலர்ஸ் வந்து மாற்றலாம். ஸோ முதல் 3 நாட்கள் அம்பாளுக்கு வந்து நீங்கள் ரெட்டு கலர், நல்ல ஒரு பிளட் ரெட் அந்த பட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை சாதா பிளவுஸ் பிட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி, லோட்டஸ் பிங்க் இருக்குல்ல அந்த பிங்க் கலர் நம்ம யூஸ் பண்ணலாம். 3வது நாள் சரஸ்வதி ஒயிட். ஸோ இந்த 3 நிறங்களில் நம்ம வந்து பிளவுஸ் பிட் நம்ம வாங்கி வச்சுட்டு இந்த 3 நாட்கள் நம்ம பண்ணும்போது ரொம்ப மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும் நமக்கு. ஸோ அம்பாள் முதல் நாள் வந்து அதை வந்து நம்ம துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சொன்னோம் இல்லையா, இந்த அம்பாளினுடைய வரிசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி கௌமாரி வராகி இந்த 3 முதல் 3 நாட்கள். ஸோ இந்த அம்பாளுக்கு உகந்தது வந்து புளிப்பு ஆன டேஸ்டில் இருக்கக்கூடிய நைவேத்தியங்கள். ஸோ ஒரு நாள் புளியோதரை செய்யலாம், ஒரு நாள் நீங்கள் வந்து மாங்காய் இருக்கு இல்லையா மாங்காயில் சாதம் பண்ணலாம், 3வது எலுமிச்சம்பழ சாதம். ஸோ இந்த 3 புளிப்புக்கான
அந்த டேஸ்டில் நீங்கள் பண்ணலாம். அடுத்தது நான்காவது நாள் 4, 5, 6 வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமிக்கு உள்ளது வந்து அந்த நான்காவது நாள் மகாலட்சுமி, அதுக்கப்புறம் வைஷ்ணவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திராணி. ஸோ இந்த 3 நாட்கள் நான் சொன்னல பிங்க் கலரில் அந்த பிளவுஸ் பிட் போட்டு தாமரப்பூனால் அர்ச்சனை பண்ணலாம். முதல் 3 நாட்கள் செவ்வரளி பூனால் அர்ச்சனை பண்ணலாம், அடுத்த 3 நாட்கள் தாமரையால் அர்ச்சனை பண்ணலாம். தாமரையை நீங்கள் மாலை மாதிரி கோத்து உங்களுடைய விளக்குக்கு போடலாம், இல்லை தாமரையை வந்து பீடத்தில் வச்சு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம். ஸோ முதல் 3 நாட்கள் துர்கைக்கான ஸ்லோகங்கள் சொல்லலாம். உங்களுக்கு ஸ்லோகமே தெரியலன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டை கூட போட்டுடலாம். அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமிக்கு உண்டான ஸ்லோகங்கள் சொல்லலாம், பாட்டு பாடலாம் எல்லாம். கடைசி 3 நாட்கள் வந்து சரஸ்வதி. ஸோ இந்த சரஸ்வதி நரசிம்ஹி அண்ட் கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாமுண்டி. இதுதான் ரொம்ப இந்த 9 பேர்கள் நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த நவராத்திரி. ஸோ அம்பாள் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு அந்த எனர்ஜின்னு சொல்றது அந்த ரூபத்தை நம்ம கொடுக்கறது தான். ஸோ இந்த எனர்ஜியில் இருக்கா இந்த ஃபஸ்ட்டு 3 நாட்கள் புளிப்பில் இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம். அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமிக்கு. ஸோ இந்த மகாலட்சுமிக்கு உண்டானது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் புளிப்பு தான். ஏன்னா நம்ம வந்து அம்பாளுக்கு சொன்னோம் இல்லையா, அடுத்ததும் மகாலட்சுமிக்கு வந்து புளிப்பு தான். சரஸ்வதிக்கு கடைசி 3 நாட்கள் வந்து இனிப்பு, ஏன்னா குருவோடது இல்லையா. ஸோ இந்த மகாலட்சுமிக்கு பண்ணும்பொழுது இந்த இனிப்பு வகைகளோ அல்லது புளிப்பு வகைகளோ எப்படி செய்யலாம்னா, இனிப்பும் செய்யலாம், புட்டு ரொம்ப விசேஷம். நம்ம வந்து அரிசி மாவில் வெல்லம் போட்டு அந்த புட்டு செய்கிறோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று மகாலட்சுமிக்கு. அதனால் அந்த நவராத்திரியில் வந்து வெள்ளிக்கிழமை வந்ததுன்னா புட்டு பண்ணி நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த புளிப்பு வகைகளில் நம்ம செய்யக்கூடிய பிரசாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நான் சொன்னேன் இல்லையா, நெல்லிக்காய் வந்து புளிப்பு வகை தான். அது வெள்ளிக்கிழமையில தான் நான் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இந்த வரிசையில வந்து என்னைக்காவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வரல, வெள்ளிக்கிழமையில புட்டு பண்ணலாம் ரொம்ப விசேஷம். ஸோ இதுல வந்து நெல்லிக்காய் சாதம் கூட ரொம்ப பண்ணலாம், நெல்லிக்காயில தொக்கு பண்ணிட்டு அதுல வந்து சாதம் பண்ணி நீங்க நைவேத்தியம் பண்றது. ஸோ இதுல சாதம் ஒரு நாள் வந்து தயிர் சாதம் பண்ணலாம், அதுவும் வந்து சந்திரனுக்கு உகந்த ஒன்று. ஸோ புளிப்பு நம்ம தயிர் சேர்க்கிறோம் இல்லையா, அதனால தயிர் சாதமும் நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணலாம். இந்த நைவேத்தியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி 3 நாட்கள் குருவுக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுல ஒரு நாள் கல்கண்டு சாதம், ஒரு நாள் வந்து சக்கரை பொங்கல், அப்புறம் ஒரு நாள் வந்து வேற ஏதாவது பாசி பருப்புல வந்து வெல்லம் போட்டு பண்ணுவாங்க, அது வந்து ரொம்ப விசேஷம், அது பண்ணலாம். ஸோ இந்த 9 நாட்களும் சாதம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், சுண்டல் வந்து பண்ணுவோம் இல்லையா. ஸோ ரைஸ் பண்றது கஷ்டம், நம்ம சுண்டலா பண்ணி நைவேத்தியம் பண்றோம் அப்படின்னு சொன்னா சுண்டலாகவும் தாராளமாக பண்ணலாம். ஸோ என்ன மாதிரியான பயறு வகைகள் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த பச்சை பயறு இருக்கு இல்லையா, அந்த தோலோடு இருக்கும் பச்சை பயறு, அந்த பச்சை பயறு ஒரு நாள் சுண்டல் பண்ணுங்க. இது எந்த வரிசையில் வேணாலும் இந்த சுண்டலை வந்து பண்ணலாம். இப்போ ஜென்ரலாக இந்த சரஸ்வதி பூஜை கடைசி நாள் என்ன பண்ணுவோன்னா சக்கரை பொங்கலும் அந்த கொண்டக்கடலை சுண்டலும் அந்த கடைசி நாள் பண்ணுவோம். கொண்டக்கடலை வந்து குருவுக்கான ஒரு தானியம், வெல்லம் வந்து குருவுக்கான ஒன்று இனிப்பு. ஸோ இது வந்து சரஸ்வதி பூஜையில பண்றாங்க, குருவினுடைய ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய மொச்சை வந்து பண்ணலாம், சுக்கிரனுக்கான ஒரு தானியம் வந்து மொச்சை. அதே மாதிரி கொள்ளு கேத்துக்கானது, அதுல சுண்டல் பண்ணலாம். காராமணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் ரொம்ப நல்லது, காராமணி சுண்டல் வந்து பண்ணலாம். மற்றபடி கடலை பருப்புல நம்ம சுண்டல் பண்றோம். இந்த சுண்டல் வகைகள் எல்லாமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தானியங்கள்னால சுண்டல் பண்ணலாம். பச்சை பட்டாணி கூட பண்ணலாம், அதுவும் விசேஷம்தான், வெள்ளப்பட்டாணியில பண்ணலாம். இது எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் நம்ம சுண்டல் பண்ணலாம். ஸோ எதனால வந்து சுண்டல் வந்து நவராத்திரி டைம்ல வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இது வந்து மழைக்காலம். ஸோ இந்த மழைக்காலத்துல நம்ம போய் காய்கறி எல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, சேரும் சகதியுமா இருக்கும். ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, இந்த மண்ணை வந்து பொம்மையாக பிடிச்சு கொலுவாக வைத்து இந்த தானியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்சஸ் எல்லாமே இந்த மழைக்காலங்களில் நமக்கு கிடைக்கும். நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுருப்போம் இல்லையா காய்ந்த பொருட்கள் இது எல்லாமே. ஸோ டக்குன்னு ஒரு ஊரை வச்சு இதை வந்து சுண்டலாக பண்ணி அதுக்கு வந்து ஒரு நைவேத்தியமாக அது வச்சுருந்தோம்னா உடலுக்கும் ப்ரோட்டீன் வந்து, நமக்கு இந்த மழைக்காலத்தில் நமக்கு உடம்புல ப்ரோட்டீன் ரொம்ப தேவையில்லை, அதனால ப்ரோட்டீன் சத்து உள்ள இந்த சுண்டல் எல்லாத்தையுமே வந்து
இந்த மழை காலத்துல நமக்கு உணவாகவும் வைத்திருந்தார்கள். ஸோ நிறைய பேர் இந்த நவராத்திரி டைம்ல வந்து விரதம் இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கணுங்கிறதுக்காக புரோட்டீன் கண்டென்ட் புரத சத்து வாய்ந்த இந்த சுண்டல் வகைகளை நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. ஸோ உணவு வகைகளில் நம்மளுடைய முன்னோர்கள் வைத்த இது எல்லாமே ஆன்மீகம் மற்றும் அறிவியல் இதை கலந்துதான் வந்து வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாதம் நைவேத்தியம் பண்ணி அதை நம்ம உட்கொள்ளும் பொழுது இறைவனுக்கு செய்த ஒரு திருப்தி, அது மட்டும் இல்லாமல் இந்த மழைக்காலத்தில் நமக்கு வந்து ஜீரணம் பண்ணக்கூடிய உணவு வகைகளாகவும் நமக்கு வைத்திருந்தார்கள். ஸோ இதுல வந்து இந்த நவராத்திரி 9 நாளும் நமக்கு ஆயுதங்களுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு கடைசி நாள் அந்த ஆயுத பூஜையா வச்சிருந்தாங்க. இதுல வந்து டெய்லியே இந்த மகிஷாசுர மர்த்தினியோட அந்த ஸ்லோகம் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. 9 நாட்களுமே பட் 3 சக்திகளும் சேர்ந்தது தான் வந்து பெரிய மகாசக்தின்னு சொல்லக்கூடியது. அதனால வாழ்க்கையில வந்து மனிதனுக்கு கல்வி இருக்கணும், செல்வம் இருக்கணும், வீரமும் இருக்கணும். இது மூன்றும் இருந்தால்தான் ஒரு மனிதனினுடைய நிறைவு அப்படின்னு சொல்றது. அதனாலதான் 3 தெய்வங்களையும் வழிபட வேண்டும். இந்த 3 தெய்வங்களையும் வழிபட்டால் நமக்கு வாழ்க்கையில எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அதுல வளம் இருக்கும் அப்படின்னு வருடத்துல ஒரு தடவை ஒரே ஒரு நாள் நம்ம என்ன தொழில் செய்யறோமோ அந்த தொழிலுக்கு மரியாதை கொடுத்து, அது கலப்பையாக இருந்தாலும் அதை வச்சு பூஜை பண்ணணும், கத்திரிக்கோலா இருந்தாலும் வச்சு பூஜை பண்ணணும், எதுவாக இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஆயுத பூஜை செய்யணும்னு சொல்றதுதான். ஸோ இந்த ஆயுத பூஜை மட்டும் பாத்தீங்கன்னா இது மதங்களை தாண்டி எல்லாருமே அவங்க 2-வீலருக்கு பூஜை போடுறது, அவங்க வந்து என்ன ஒரு தொழில் நடத்துறாங்களோ அது பூஜை பண்றது அப்படிங்கிறது. ஸோ அதுல அந்த பக்தியும் சேர்ந்து இருக்கு இல்லையா. நம்மளுடைய தொழில வந்து நமக்கு நம்மளுடைய உழைப்பில் நம்ம உயர்வு இருக்கணும்னா அந்த தொழில் பக்தி இருக்கணும். அதை ஆன்மீகத்தோட சேர்த்து இந்த நாட்கள்ல நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் உயருவதற்கு இது ஒரு நல்ல வழிகாட்டியாக நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. அதனால கொலு வைக்கணும், வச்சாதான் நான் சாமி கும்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகள்ல நவராத்திரி கொண்டாடுங்க. நவராத்திரிங்கிறது நிறைய பேரை நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு தாம்பூலம் கொடுத்து மஞ்சள் குங்குமம் கொடுக்கும் பொழுது நமக்கு சுமங்கலி யோகம் நமக்கும் கிடைக்கும், உங்க வீட்டு பெண்களுக்கும் அது நல்லது. இந்த மாகாளி அமாவாசையில இருந்து 9 நாட்கள் இது வருது இல்லையா. அப்ப நம்மளுடைய வீடுகள்ல இறந்த சுமங்கலிகளுக்கு வந்து நம்ம ஒரு நன்றி செலுத்துவதாகவும் இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். அதனாலதான் சுமங்கலி எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிடுறோம், குட்டி பிள்ளைங்களை வீட்டுக்கு கூப்பிடுறோம், வீட்டுல பாட சொல்றோம். வீடுகள்லயும் பாத்தீங்கன்னா 9 நாட்களும் ஒரே அந்த பூஜை தான், பூவும் அந்த வீடே மங்களகரமாக இருக்கும். அதனால கொலு வைக்கல, அதனால நான் பூஜை பண்ணல அப்படின்னு சொல்லாமல் நான் சொன்ன இந்த ஸ்டைல்ல நீங்க பூஜை பண்ணுங்க. அந்த முதல் 3 நாட்கள் செவ்வரளி பூவால பண்ணுங்க, அடுத்த 3 நாட்கள் தாமரை பூனால பண்ணுங்க, கடைசி 3 நாட்கள் குருவுக்கு உகந்த ஒரு நாள் சாமந்தி எடுத்துக்கோங்க, ஒரு நாள் வந்து வெள்ளை தாமரை வச்சு பூஜை பண்ணலாம், அண்ட் இன்னொரு நாள் வந்து மல்லி முல்லை அந்த மாதிரி வெள்ளை புஷ்பம் வச்சு பண்ணலாம். அண்ட் 9 நாட்களும் இதை மாதிரி நம்ம செய்யும் பொழுது இதுக்கு வந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத விட மன நிறைவு நிறைய கிடைக்கும். அண்ட் உங்க பிள்ளைங்களுக்கு எப்படி இந்த பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. அண்ட் வந்து நீங்க பூஜை பண்ணும் பொழுது உங்க வீட்டு குழந்தைங்களை இந்த ஜீன்ஸ் போட்டு பண்றது, டிஷர்ட் போட்டு பண்றது, இது இல்லாம அழகா பாவாடை சட்டை போட்டு பண்ண சொல்லுங்க. பாவாடை சட்டை போடலையா, லெஹெங்கான்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இல்லைன்னா சல்வார் போடலாம், வீட்டுல ட்ரௌசர்ஸ் போடுறது, பம் ஷார்ட்ஸ் போடுறது, அண்ட் சின்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து விளக்கேத்துறது, இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துல கிடையாது. அதனால பெண்கள் வீட்டுல இருக்கிறவங்க நைட்டி போட்டுக்கிட்டு தயவு செஞ்சு நவராத்திரி கும்பிடாதீங்க. உங்களுக்குன்னு கண்டிப்பாக உங்க வீடுகள்ல உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் நல்ல சாரீஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நவராத்திரி பண்டிகையே நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ எவ்வளோ அழகா உங்களை ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்களோ உங்க வீட்டு அம்பாலும் அவ்வளோ அழகா இருப்பா. நீங்க பழைய நைட்டியில போட்டுக்கிட்டு நம்ம வந்து இன்னும் ஒண்ணுமே இல்லாம இருந்தா உங்க வீட்டு அம்பாலும் அதே மாதிரிதான் இருப்பா. அதனால நீங்க எவ்வளோ சந்தோஷமா எவ்வளோ ஐஸ்வர்யத்தை நீங்க கொண்டாடுறீங்களோ அவ்வளோ ஐஸ்வர்யா நம்ம வீடுகள்லையும் வரும். நம்ம பெருசா டைமண்ட்ல வாங்கி நெக்லஸ் போட்டுட்டு விளக்கேத்தணுங்கிறதே கிடையாது. நம்மள்ட்ட இருக்கிறத அழகா சுத்தமா சந்தோஷத்தோட பண்ணா வீட்டுல என்னைக்குமே நிறைஞ்சு இருக்கும். ஸோ நம்ம வீட்டுல வந்து நம்ம மனசு நிறைஞ்சிருந்தா நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அஞ்சன பெட்டியும் நிறைஞ்சிருக்கும். அதனால பெண்களுக்கு உண்டான ஒரு பண்டிகை இது. அதனால பெண்கள் கண்டிப்பாக பண்ணுங்க.
நான் ஃபர்ஸ்ட் நாள் விளக்கேத்தினேன், சாமி கும்பிட்டேன், அப்புறம் எனக்கு மாதவிடாய் வந்துடுச்சு, ஸோ அதை நின்று போயிடுச்சு, நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மூணு நாள் உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் குழந்தைங்களை தவிர வர யாருமே இல்லை, என் வீட்டில் பொம்பளை பசங்க இல்லை, ஆம்பளை பசங்க தான் இருக்காங்கன்னா அந்த ஆம்பளை பசங்களை விளக்கேற்ற சொல்லுங்கள். பூஜை வேணால் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ வாழைப்பழம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், எல்லார் வீட்லேயும் கல்கண்டு இருக்கும், ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஸோ இல்லைனாலும் வாங்கி வச்சுக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸை உங்கள் வீட்டில் வந்து நைவேத்தியம் பண்ண சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லை, விளக்கேற்ற சொல்லுங்க, ரெண்டு திராட்சை முந்திரி இதெல்லாம் தட்டில் வைங்க, கற்பூரம் எடுங்க, கண்டிப்பாக ஒரு டம்ளர் தண்ணி வைங்க, கற்பூரம் எடுத்து உங்கள் குட்டி பையனை சுற்றி வைக்க சொல்லுங்க சாமிக்கு. இது பண்ணாலே போதுமானது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ சாமியும் பத்னி இருக்க மாட்டார், நமக்கும் வந்து பூஜை நிறுத்தலை. அண்ட் நீங்கள் உங்களோட மூணாவது நாள் நாலாவது நாள் தீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சாமிக்கு பண்ணுங்க. அண்ட் குறிப்பு, லேடிஸ் வந்து நாலு நாள் கழித்து சாமி கும்பிடணுமா, அஞ்சாவது நாள் சாமி கும்பிடணுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நாலு நாள் தீட்டு, அஞ்சாவது நாள் காலையில் லேடிஸ் வந்து அந்த மூணு எண்ணெய் தலையில் வச்சு குளிங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அண்ட் ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் இதை போட்டு, இல்லை வேப்பெண்ணெய், இதை வந்து மூணும் போட்டு எப்பொழுதுமே நீங்கள் வந்து நடுவிரலால் அந்த எண்ணெயை குழப்பி மூன்று முறை குச்சியில் வச்சு லேடிஸ் குளித்தாங்கன்னா அந்த தீட்டு போயிடும். ஸோ இதை வந்து அஞ்சாவது நாள் பண்ணுங்கள். நீங்கள் சாமி கும்பிட்லாம், உங்களுக்கு ப்ளீடிங் இருந்தாலும் தீட்டு கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு சிக்ஸ் டேஸ் இருக்கலாம், செவன் டேஸ் இருக்கலாம். ஸோ நாலு நாட்கள் கர்ப்பத்திலிருந்து அந்த ரச்சஸ் அந்த ப்ளீடு வந்து நாலு நாள் வந்து தான் தீட்டு. ஸோ அஞ்சாவது நாள்லேருந்து தீட்டு கிடையாது. இது மாதிரி தலைக்கு குளிச்சுட்டிங்கன்னா நீங்கள் கோயிலுக்கும் போகலாம், கொடிமரம் தாண்டியும் போகலாம், தீட்டு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு என்ன நமக்கு தெரியாது, செவன் டேஸ் இருக்கலாம், எயிட் டேஸ் இருக்கலாம், டென் டேஸ் இருக்கலாம். நான்கு நாட்கள் நீங்கள் வந்து ப்ளீடிங் பார்த்த நான்கு நாட்கள் மட்டும்தான் தீட்டு. அதனால் அஞ்சாவது நாள் உங்களுக்கு ப்ளீடிங் இருந்தாலும் கூட தைரியமாக நீங்கள் வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிடலாம். அடுத்தது, நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு சாமி கும்பிடுறோம், நம்ம வந்து வீடுகளில் ஒரு தாம்பத்தியம் இருக்கலாமா, இந்த ஒரு கேள்வி நிறைய பெண்கள் மனசில் இருக்கும். இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கலசம் வைக்கிறீங்க, சாமியோட பொம்மை வச்சு அதில் ஆவாகானம் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஒம்பது படி வைக்கிறீங்க, அஞ்சு படி, படிக்கட்டு வச்சு பொம்மை வச்சு ப்ராப்பராக கலசம் வச்சு சாமி கும்பிட்றீங்கன்னா ஒன்பது நாட்களும் தயவு செஞ்சு தாம்பத்தியத்தில் இருக்காதீங்க. ஏன்னா தெய்வத்திற்கு ஒரு செய்யும் பொழுது அந்த தீட்டு வந்து தெய்வத்தின் மேலே படும்பொழுது நமக்கு அது பாபம் இருக்கும், நமக்கும் வீட்டில் தீட்டுப்பட்டோம், தெய்வத்திற்கு தீட்டுப்படும். அதனால் அந்த ப்ராப்பராக நீங்கள் கலசம் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா சுத்தமாக இருக்கிறது நல்லது, ஒன்பது நாட்களும். அண்ட் முடிஞ்ச வரையில் அந்த மாதிரி கலசம் வச்சு ஒரு ப்ராப்பராக நீங்கள் பண்ணும்பொழுது வெறும் தரையில் வெறும் ஒரு பாய் போட்டோ அல்லது நீங்கள் சுத்தமாக ஒரு படுக்க வந்து மணப்பலகை போட்டு படுக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா தலகாணி வைக்காமல் படுத்தா ரொம்ப நல்லது. குழந்தைங்க கல்யாணத்துக்காக வேண்டிக்குவீங்க, இல்லை வீட்டில் வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும், இந்த மாதிரி விரதம் அப்படின்னு இருந்து அந்த ஒன்பது நாட்களும் இருக்கிறவங்க தனியாக பெட்ரூமில் வந்து பெட்டில் படுக்காமல் சாமி ரூம்லேயே படுக்கிறதோ, ஐ மீன் அந்த கொலு வைக்கிறாங்கல்ல அதுக்கு அந்த இன்னொரு ரூமில் அங்கே படுக்கிறதோ நல்லது. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்மளுடைய மன கட்டுப்பாடுக்காக செய்யக்கூடியது தான். அதனால் இந்த ஒரு டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும், அதனால தான் அதை நான் தெளிவுபடுத்திட்டேன். இதில் நான் கொலு வைக்கலை, நான் வந்து சாதாரணமாக சாமி கும்பிடணும்னா டெய்லி நீங்கள் இருக்கிற மாதிரி தாராளமாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இந்த நவராத்திரி உங்கள் எல்லார் வீட்டுக்கும் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, உங்கள் வீட்டு பெண் குழந்தைங்க தான், அதனால் பெண் குழந்தைங்களை நிறையா போட்டுருங்க, அதுங்களுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லா வளமும் வரணும்னு சொல்லிட்டு நானும் மகிஷாசுர மர்த்தினியை வேண்டிக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு இல்லத்திலையும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நல்லா அபிவிருத்தியாகி சரஸ்வதி கடாட்சம் நிறைய உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அண்ட் நிறைய ஐஸ்வர்யத்தை மகாலட்சுமி கொடுக்கணும். இதை எல்லாத்தையும் தைரியமாக எல்லாருக்கும் நீங்கள் வந்து குடும்பத்தில் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு துர்கை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு மூன்று தெய்வத்தையும் நம்ம வணங்கலாம். அண்ட் ஹாப்பி நவராத்திரி. தேங்க்யூ.